அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம TNEA கவுன்சிலிங் நம்ம வந்து அட்டன் பண்ண போகிறோம். ஸோ கவுன்சிலிங்னா என்னன்னு இன்னுமே நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. ஸோ அப்படி உங்களுக்கு இன்னுமே தெரிலனா நம்ம ஒரு வீடியோ வந்து போட்டிருப்போம், A to Z. அதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் கவுன்சிலிங்னா என்ன, என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அதுக்கு ரெக்வயர்டுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வீடியோட லிங்க்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக கவுன்சிலிங் மூலமா நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸு கம்மியாக இருக்கும், பிளேஸ்மெண்ட் அதிகமாக இருக்கும், நல்ல காலேஜ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. ஓகே, பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உள்ள டவுட் என்னென்னா எத்தனை கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, எத்தனை கவர்மெண்ட் எய்டட் இருக்குது, எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் வந்து கம்மியாக இருக்கும், பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் பார்த்து முக்கியமாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நியர்லி பார்த்தீங்கன்னா 36 கவர்மெண்ட் எய்டட் யூனிவர்சிட்டி, ஸோ இந்த மாதிரி எல்லா காலேஜும் சேர்த்து 36 காலேஜ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த TNEA-ல தமிழ்நாடு ஃபுல்லாக உங்களுக்கு இவ்வளோ வந்து இருக்குது. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் போன வருஷம் பார்த்தீங்கன்னா 461 காலேஜஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இந்த வாட்டி எவ்வளோ இருக்குன்னு தெரில, சில காலேஜஸ் வந்து அவங்க வந்து கேன்சல் பண்ணலாம், அக்ரிகேஷனே இல்லாமல் ஃபேக்காக கூட செயல்பட்டு இருக்கலாம். ஸோ அதெல்லாம் பார்த்து கேன்சல் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஒரு 36 காலேஜ் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ கவர்மெண்ட் காலேஜ், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், யூனிவர்சிட்டி காலேஜஸ், ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதோடைய கவுன்சிலிங் கோடை நான் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. கவுன்சிலிங் டைத்தில் உங்களுக்கு இதை சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் வந்து கொடுக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங்கான ஒரு புது டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ சாய்ஸ் ஃபில்லிங்னா என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு யூனிவர்சிட்டின் டிபார்ட்மெண்ட்ஸ்னு ஒரு தனியாக ஒரு செக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டிஸ் காலேஜஸ் தான் இருக்கும். ஸோ இதிலலாம் நமக்கு சீட்டு கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், 190 மேலே மினிமம் கட் ஆஃப் இருக்கணும். ஸோ நல்ல டிபார்ட்மெண்ட்ஸ் வேணும்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலேஜ் பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் சென்னையில் இருக்குது. இதனுடைய காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 1. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், TNEA கோடு, நேம் ஆஃப் த காலேஜ்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 3 செக்ஷனை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி ACT கேம்பஸ். ஸோ ACTன்னு ஒரு கேம்பஸ் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்குது. அதனுடைய காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 2. தேர்ட் இது பார்த்தீங்கன்னா MIT கேம்பஸ், அதுவும் சென்னையில் தான் இருக்குது. அதனுடைய காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 4. ஃபோர்த் இது பார்த்தீங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் இருக்குது. ஸோ இந்த 4 காலேஜ் வந்து யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த 4 இதுக்கு நீங்கள் எப்போவுமே வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டிஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் லிஸ்ட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜஸ் நான் வந்து சொல்கிறேன். ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜ் இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கவர்மெண்ட் காலேஜஸும் ரொம்ப ரொம்ப நல்ல காலேஜஸ் தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி வேலூர் டிஸ்ட்ரிக்ட்டுக்குது, அதனுடைய காலேஜ் கோடை வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு GCT கோயம்புத்தூர். ஸோ இந்த GCT கோயம்புத்தூர் ரொம்பவே ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ், இதனுடைய காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 2005. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GCT தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GCE கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். ஸோ அதை தான் நான் ஷார்ட் ஃபார்மாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GCE சேலம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GCE தஞ்சாவூர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GCE திருச்சிராப்பள்ளி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GCE திருநெல்வேலி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா GCE தேனி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அழகப்பா செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. ஸோ நியர்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டும் சேர்த்திங்கன்னா நமக்கு 14 காலேஜஸ் வந்து வருது. ஸோ ஒரு 10 கவர்மெண்ட் காலேஜஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ இந்த 10 கவர்மெண்ட் காலேஜஸ் கூட நீங்கள் வந்து சாய்ஸில் வச்சுக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பர் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜஸ்லாம் உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டில் போட்டுக்கோங்க. ஸோ சாய்ஸ் லிஸ்ட் எப்படி இருக்கும், ஸோ என்ன மாதிரியான இருக்கும் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு வந்து மோர் ஐடியா வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். ஸோ இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜில் உங்களுக்கு சீட்டு கிடைக்கணும், 185 ப்ளஸ் ஆச்சு உங்களுக்கு வந்து கட் ஆஃப் வந்து இருக்கணும். ஸோ இந்த கவர்மெண்ட் எய்டட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலேஜ் பார்த்தீங்கன்னா PSG காலேஜ் கோயம்புத்தூர். இது வந்து ஒரு வேறு லெவலான ஒரு காலேஜ்னு கூட நம்ம வந்து சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க. செகண்டு பார்த்தீங்கன்னா CIT, அதுவும் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர். இந்த PSG CIT ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா காலேஜ் கோட் வந்து கொடுத்துருக்கேன், 2006-2007. நெக்ஸ்ட்டு தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை. ஸோ மதுரை தியாகராஜர் ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு காலேஜ். ஸோ அந்த காலேஜோட காலேஜ் கோடு பார்த்தீங்கன்னா 5008. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எய்டட். 3 கவர்மெண்ட் எய்டட் இருக்குது. ஸோ 10 கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது, அதுக்கடுத்து 4 யூனிவர்சிட்டி காலேஜஸ் இருக்குது. ஸோ இவ்வளோ காலேஜ் நீங்கள் வந்து வச்சுக்கலாம்.
ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ரி அண்ட் சிப்பெட், இது பற்றி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான், ஸோ ஃபீஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா மேஜர் இன்ஜினியரிங் கோர்சஸ் உங்களுக்கு வந்து கிடையாது, லைக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இசிஇ, ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்க முடியாது. அதற்கு பதிலாக நீங்கள் டெக்னாலஜி கோர்சஸ் தான் நீங்கள் எடுக்க முடியும், பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், ஸோ பிளாஸ்டிக் டெக்னாலஜி, ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டட் கோர்சஸ் இந்த மூணு காலேஜஸில் வந்துருக்குது. ஸோ இஃப் யூ ஆர் ரியலி இன்ட்ரெஸ்டட் ஸோ கண்டிப்பாக இந்த மூணு காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்னன்றதை நான் வந்து சொல்கிறேன், சிப்பட் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் அது சென்னையில் இருக்குது, அதனுடைய காலேஜ் கோட் 1321. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி, இது சேலமில் இருக்குது, 2343 அதனுடைய காலேஜ் கோடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் எலக்ட்ரோகெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட், ஸோ இதுதான் செக்ரி நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா சிவகங்கையில் இருக்குது, காலேஜ் கோட் பார்த்தீங்கன்னா 5012. ஸோ இவ்வளோ காலேஜ் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட், கவர்மெண்ட் எய்டட், ஸோ யூனிவர்சிட்டி, செக்ரி அண்ட் சிப்பட்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூவன் காலேஜஸ்னு இருக்கும். ஸோ கான்ஸ்டிடியூவன் மீன்ஸ் அது வந்து உறுப்பு கல்லூரின்னு நம்ம வந்து சொல்லும், ஸோ கவர்மெண்ட்டோட சேர்ந்தது தான் இது. ஸோ இந்த கான்ஸ்டிடியூவன் காலேஜ் பார்த்தீங்கன்னா இந்த நான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் ஆர்டர் நான் வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எப்போவுமே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் எய்டட் கொடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் ரெண்டுமே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜ். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செக்ரி அண்ட் சிப்பட், இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஒன்லி, இஃப் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் ப்ளீஸ் ஸ்கிப் திஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டிடியூவன் காலேஜஸ், இது வந்து உறுப்பு கல்லூரி. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு சம் காலேஜஸ் வந்து கொடுத்துருக்காங்க, இதில் மோஸ்ட்லி ரீஜினல் கேம்பஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் நமக்கு ரீஜினல் கேம்பஸ் இருக்கும். ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ், திருநெல்வேலி, ஸோ இப்படி நிறையா இருக்குது, நான் ஒன் பை ஒன்னாக வாசிக்கிறேன், ஸோ அதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் 1013. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அதே யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ ஃபஸ்ட்டு பார்க்குறேன் காக்கும்புரம், இது பார்த்திங்கன்னா மேல்பாக்கம். ஸோ இது வந்து ஏரியா தான் நமக்கு டிஃபர் ஆகுது. ஸோ 13-14 வந்து அதனுடைய காலேஜ் கோட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் காஞ்சிபுரம். அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் கோயம்புத்தூர். ஸோ நான் வாசிக்கும் போது இந்த காலேஜ் கோட் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க, அப்படின்லாம் உங்கள் மொபைல் ஃபோனில் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஸோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அரியலூர் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கூடலூர் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கடுத்து யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட். ஸோ அதுக்கடுத்து 31st பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் திருநெல்வேலி. ஸோ 32nd பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். 33rd பார்த்திங்கன்னா யூனிவர்சிட்டி விஓசி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட். 34 பார்த்திங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் மதுரை டிஸ்ட்ரிக்ட். அண்ட் 35 and 36 பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட். ஸோ இவ்வளோ காலேஜஸ் நம்ம வந்துருக்குது. இதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் வந்து போயிடும். ஸோ 36 காலேஜஸ் இருக்குது. இந்த 36 காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ஃபீஸ் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு கம்மியாக இருக்கும், பிளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து ரொம்ப வருஷமாக செயல்பட்டுக்கிட்டு வர காலேஜ். ஸோ நான் வந்து ப்ரிஃபரன்ஸ் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஸோ அந்த ஆர்டர் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸ், ஸோ அதுக்கடுத்து கவர்மெண்ட் எய்டட், அதுக்கடுத்து கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செக்ரி அண்ட் சிப்பட் சேர போகிறதா இருந்தால் அதை இது வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்ட்டா கான்ஸ்டிடியூவன் காலேஜஸ் வந்து போய்க்கோங்க. ஸோ கான்ஸ்டிடியூவன்ட்டை லாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த 36 காலேஜஸ் உங்களுடைய லிஸ்ட்டில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த 36 நல்ல காலேஜ். ஸோ அதுதான் நான் வந்து உங்களுக்கு இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நோட் பண்ணியிருப்பேங்கன்னு நினைக்கிறேன். சாய்ஸ் ஃபில்லிங் அப்போ இதை வந்து மறக்காமல் வந்து கொடுங்க. ஸோ சாய்ஸ் ஃபில்லிங், டிஎன்ஏ பற்றி வீடியோஸ் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. ஸோ தெரியாதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.